இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் தரும் தகவல்கள் மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகமாக சாகுபடி பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ருமேனியா பங்கனப்பள்ளி அல்போன்சா காலப்பாடு அப்புறம் பெங்களூரா இந்த மாதிரி மாவில் நிறையா ரகங்கள் இருக்குது இந்த ரகங்கள் வந்து பரவாயில்ல அங்கே சாகுபடி பண்ணிட்டு வராங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவில் வந்து ஒட்டு கட்டின கன்று தான் எடுத்துகிட்டு வந்து மோஸ்ட்லி நம்ம நட்டுருக்குறோம் அப்படி ஒட்டு கட்டண கன்று நம்ம நடுறதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை எப்படி ரெடி பண்ணிக்கணும்னா முதல்ல நாலு டு ஐந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நல்லா உழுதுக்கணும் உழுதுட்டு கடைசி உழவும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பத்து டன் தொழு உரத்தை வந்து ஒரு ஹெக்டருக்கு தூவிட்டு அதை வந்து கடைசி உழவும் போது போட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மல் நடவு முறைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மீட்ரு இன் பத்து மீட்ரு இடைவெளியிலையும் அடர் நடவு முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மீட்ரு இன்ட்டு ஆறு மீட்ரு இல்லைனா அஞ்சு மீட்ரு இன்ட்டு அஞ்சு மீட்ரு இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழி எடுக்கணும் அந்த குழி எப்படி எடுக்கணும்னா குழியை வந்து மூணு மீட்ரு அகல ஆழமுள்ள குழியாக எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே குழியை எடுத்து குழியை ஆற விட்டுட்டு அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து கிலோ தொழு உரம் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா மேல்மணல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த குழியுடைய முக்கா பாகம் வரைக்கும் நம்ம போட்டு வச்சுக்கணும் இது மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊற்றமேற்றிய தொழு உரமாக மாற்றி கொடுக்கலாம் அந்த ஊற்றமேற்றிய தொழு உரமாக எப்படி மாற்றி கொடுக்கலாம்னா ஒரு முந்நூறு கிலோ மாட்டு சாணம் மக்கணம் நல்லா மக்கனை மாட்டு சாணம் முந்நூறு கிலோ எடுத்துகிட்டு அது கூட அஞ்சு கிலோ அசோஸ் பயிரெலாம் அஞ்சு கிலோ பாஸ்பா பேக்டீரியா அஞ்சு கிலோ ரைசோவியம் அஞ்சு கிலோ வேப்ப மின்னாக்கு ஒரு கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா சூடோமோனாசு இல்லைனா ட்ரைக்கோடர் மாவிரிடி ரெண்டில் ஏதாவது ஒன்று கலந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் நல்லா ஈரப்பதம் புட்டுக்கலவை ஈரப்பதம் இருக்கிற ரேஞ்சுக்கு வச்சுட்டு அதை நல்லா டெய்லி கிளறி விட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் இது மாதிரி போடும்போது இன்னும் பயிர் நல்லா வரும் போடலாம் போட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம செடி வளர ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி உரங்கள் இடணும்னா ஃபஸ்ட்டு வரு பருவத்தில் ஃபர்ஸ்ட்டு வருஷத்தில் வந்து என்ன மாதிரி கொடுக்கணும்னா ஒரு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தலைச்சத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு கிராம் ரெண்டு சதவீதம் மணிச்சத்து ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் சாம்பல் சத்து மட்டும் ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் அளவில் கொடுக்கணும் ஆறு வருடங்கள் ஆன மரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ தலைச்சத்து ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ மணிச்சத்து ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷத்துக்கு மேலான மரங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ம நான் மாட்டு சாணம் ஃபஸ்ட்டு வருஷம் கொடுக்கும்போது பத்து கிலோனா அப்படியே வருஷம் வருஷம் பத்து பத்து கிலோவாக அதிகப்படுத்திகிட்டே போய் ஆறாவது வருஷத்துல போது ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு மரத்துக்கு நான் சொல்கிற அளவு இப்படி கொடுத்துட்டே வரும்போது பயிர் நல்லா வந்துட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலிருந்தே பயிரை வளர்க்கும்போது கவாத்து பண்ணுற முறையை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் மாவில் வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கிய தொழில்நுட்பங்கள் அது நம்ம ஸ்டார்டிங்கில் கண் வச்சதுலேருந்து மே வளரும் போதே நம்ம கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வரும்போது தரையிலருந்து ஒரு ஒரு மூணு அடி வளர்ந்த உடனே அந்த மூணு அடிக்கு மேலே விட்டுட்டு அந்த நுய நுணியைக்கு வந்து லைட்டாக கிள்ளி விட்டுட்டு சைடில் கிளைகள் வெட்டணும் கரெக்டாக கொடை சேப்பில் வர்ற மாதிரி கொண்டு வரணும் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணணும் அது வந்து எந்தெந்த மாதிரி ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் பண்ணலாம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் கவத்து பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா குறுக்க நெருக்கமாக வர்ற கிளைகள் ஒரு கிளைகளுக்கு மேலே ஒரு கிளைகள் வர்றது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூச்சி நோய்கள் தாக்கின கிளைகள் அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது கீழ் நோக்கி க கிளைகள் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர் நல்லா வந்துடும் ஸோ சூரிய ஒளி நல்லா கிடைச்சி நமக்கு தேவையான மகசூல்கள் கிடைக்கும் இதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வளர்ச்சி ஊக்கிகள் மாவுக்கு தெளிக்கணும் பூவை தூண்டி விடுறதுக்கு வளர்ச்சி ஊக்கிகள் தெளிக்கும்போது என்னென்னா என்ஐஏ வந்து நம்ம ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் என்ஐஏ ஸ்ப்ரேயும் கொடுக்கறதுனால நமக்கு அதிகப்படியான பூக்கள் அதிகமாக எடுக்கும் மாவுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் பூக்களே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பூக்களுடைய எண்ணிக்கை அதிகம் பட் பூ பூக்கு காய் காய்க்கிற திறன் கம்மி ஸோ அதுக்காக தான் என்ஐஏ ஸ்ப்ரேயிங் கொடுக்குறோம் என்ஐஏ ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்கலாம் அதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொட்டாசியம் நைட்ரேட்டு என்ஏஏ கொடுத்துலாம் இல்லைனா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஒரு சதவீதம் பொட்டாசியம் நைட்ரேட் ஒரு சதவீதம்னா ஒரு லிட்ரு தண்ணிக்கு பத்து கிராம் என்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இலைவெளியாக ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது நமக்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூக்கள் எடுக்க எடுக்கும் பூ கொட்டுறதும் தடுத்து நிறுத்திப்படும் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சதவீதம் பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கணும் கொடுக்கும்போது அதிகப்படியான பூக்கள் எடுக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பூக்கும் பருவத்திலையும் அந்த பிஞ்சு பிடிச்சி பட்டன் சைஸில் இருக்கலாம் அந்த ஸ்டேஜ்லேயும் கொடுக்கணும் ரெண்டு டைம் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான மாவில் வந்து மகசூல் எடுக்கலாம் அதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்லேருந்து தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்லேருந்து மேங்கோ ஸ்பெஷல்னு ஒரு நுண்ணூட்ட உரம் இருக்குது அந்த நுண்ணூட்ட உரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவில் போட்டு நம்ம ஸ்ப்ரேயும் கொடுக்கணும் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த மந்த்து கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த பருவத்தில் கொடுக்கலான்னா பூக்கிறதுக்கு முன்னாடியும் பூக்கிறதுக்கு அடு பூத்ததுக்கு அடுத்ததும் ரெண்டு டைம் வந்து இது கொடுக்கணும் இது கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான மகசூல்கள் கிடைக்கும் புரியுதுங்களா அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்தெல்லா வகையான பூச்சி மருந்துகள் நோய் மருந்துகளடையும் கலந்து அடிக்கலாம் அது கூட கம்பேர்டபிலிட்டி இருக்குது இந்த மைக்ரோ நூட் அண்டு மேங்கோ ஸ்பெஷல் நுண்ணூட்ட உரத்தை வந்து கொடுக்கும்போது அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா எலும்புச்சம்பழமும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு அடிக்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவில் வந்து அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார அமிலத்தன்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் தான் வரும் எட்டுக்கு மேலே போச்சுன்னா தாங்கி வராது ரெட் சாண்டுன்னு சொல்லக்கூடிய செம்மண் அடுத்தது பாங்கான மண் மணல் சாரி இதில் எல்லாம் நல்லாவே வரும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மெயினாக குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ருமேனியாங்கிற ரகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பருவமில்லா காலத்தில் வருஷத்தில் ரெண்டு டைமுமே காய்க்கு வரும் மெயின் சீசனில் நம்ம ஏப்ரல் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு தான் மெயின் சீசன் சொல்லுவோம் மாவில் அது எல்லா ரகங்களும் அந்த டைமில் வந்து அதிக விலைக்கு அதிகமாக உற்பத்தியாகும் விலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பருவமில்லா காலங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் வரும் ஸோ அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மாவுடைய வரத்து கம்மியாக இருக்கும் ஆனால் விலைகள் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அந்த ரகத்தில் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ருமேனியாங்கிற ஒரு ரகம் வந்து அந்த ஆஃப் சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வர வரும் இதை தொடர்ந்து இதில் வந்து அடுத்தபடியாக என்னென்னா பூச்சி நோய்கள்னு எடுத்துகிட்டோம்னா மாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா த தத்துப்பூச்சி அதிகமாக இருக்கும் அந்த மாவு வந்து பூக்குள்ளேயே அது இருக்கும் மாவில் பூவுலேயே இருந்துக்கிட்டு அந்த பூவை எல்லாம் அப்படியே கடிச்சு சாறு உறிஞ்சும் போது அந்த பூக்களெல்லாம் அப்படியே கொட்டி போய் அடுத்தது பூ வந்து பிஞ்சாக இறங்காது ஸோ இந்த பிரச்சனைகள் வரும் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை சாறு கொடுத்தாவே போதும் நம்ம இதில் வந்து அதிகமாக வரதுக்கூடியது தத்துப்பூச்சி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நட்பீ மேங்கோ நட்பு சொல்லக்கூடிய மாங்கோட்டை புழு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெம் போறர்ன்னு சொல்லக்கூடியது தண்டு துளைப்பான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் போறர்ன்னு சொல்லக்கூடிய பட்டை துளைப்பான் இந்த வண்டுகளெல்லாம் அதிகமாக வரும் ஸோ இந்த வண்டுகளுக்கெல்லாமே வந்து இந்த வண்டுகள் சாருஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாகவே நம்ம வேப்பங்குட்டை சாறு அடிச்சிட்டோம்னாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பழையக்கல் வர்றதுக்கு காரணமே நம்ம பழுத்த பழங்கள் நம்ம தோட்டத்துக்குள்ளே சுத்தமாக வச்சுக்காததுக்கு காரணம் தான் அந்த பழையக்கல் அதிகமாக வருது அதே மாதிரி கலைகளும் அதிகமாக வச்சுக்கூடாது ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்ததுனாவே நம்ம சாருஞ்சும் பூச்சிகள் பூச்சிகள் அதிகமாக வருது அதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கலை மேலாண்மையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக மல்ச்சிங்கிறது மூடாக்கு போடுறதுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நிலத்தை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்குவோம் சுத்தமாக வச்சுக்குவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மக்குன்னா தென்னைநார் கழிவு உரங்களாக இருக்கட்டும் நம்ம பண்ணை கழிவு உரங்களாக இருக்கட்டும் அதையே கொண்டு வந்து நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே மலிச்சி மாதிரி மூடாக்கு மாதிரி போட்டுக்கலாம் இதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னையில் வந்து ஊடு பயிராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பாசி அடுத்தது காய்கறி பயிர்கள் இதெல்லாமே நம்ம ஊடுபயிராக சாகுபடி பண்ணலாம் மாவில் ஊடு சாகுபடி சாகுபடிக்கணக்கூடிய பயிர்கள் இதெல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பூ பூத்து காய் காய்க்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் பதினஞ்சு வருஷம் ஆன மரத்துக்கு வந்து எவ்வளோ மகசூல் கிடைக்கும்னா ஒரு ஒம்போதுலேருந்து பன்னெண்டு டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் ஒரு ஹெக்டருக்கு அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலான மரம் பதினஞ்சு டு இருபது வருஷத்துக்கு மேலான மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டன்னுலேருந்து இருபது டன் வரைக்கும் மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டுங்கிற டிகிரி செல்சியஸ் அளவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுடுதண்ணியில் அந்த மாம்பழத்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிலச்சி எடுத்துகிட்டு நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆந்திரக்னோஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்கள் அது வந்து வராது ஸோ அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா மெழுகு கோட்டிங் போ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால பறிச்சு வச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஆந்திரகுணஸ் போஸ்ட் கார்வஸ் சொல்லுவாங்க அந்த ஆந்திரகுணஸ் வாரதை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடலாம் மேலும் விவரங்கள் பெற கே ராகு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு எட்டு ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்